சந்தியா மேடம், இந்த குழந்தையை நீங்க எங்கிட்ட தான் கொடுக்கணும். நாங்க அதை அர்ச்சனாட்ட கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு எங்க புள்ளையும் வேணும், நாங்க வளர்த்த புள்ளையும் வேணும். என்னால என் பொண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது. நாங்க எந்த தப்பும் பண்ணலையே, எங்களுக்கு ஏன் வளர்த்த பிள்ளைய பெரிய தண்டனை? ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டு எடுத்தானு நீ சொன்னாலும் உன்னால அந்த ஊ குழந்தைய பார்க்க முடியல. அந்த குழந்தைய இத்தனை நாள் நீ வச்சிருந்தாலும் அது சுமதியோட குழந்தைங்கிற எண்ணம் உனக்கு இருக்கிறதுனால தான் இதோ குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ சாதாரணமா நிக்கிற. ஆனா அவங்கள பாத்தியா எப்படி துடிக்கிறாங்கன்னு? ஏன்னா அது அவங்க குழந்தை நம்பிட்டு இருந்தாங்க. இனிமே அவங்களால அந்த நினைப்பை மாத்திக்கவே முடியாது. இதோ செந்திலுக்கும் அப்படிதான். இத்தனை நாளா நீங்க வச்சிருந்த குழந்தை மேல பாசத்தை வச்சிட்டாரு. ஐயோ சந்தியா, பிளீஸ் சந்தியா, அவங்க கேக்குறாங்கன்னு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சந்தியா, பிளீஸ் சந்தியா. நான் ஏதோ புத்தி கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சந்தியா, பிளீஸ் என் குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சந்தியா, பிளீஸ் சந்தியா.